இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து சில தகவல்களை வந்து சொல்ல இருக்கிறோம். இந்தியா வந்து அக்டோபர் 31 வரையும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து தடை விதித்திருந்தாலும் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தத்தின்படி வந்து அவங்க வந்து இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு விமானங்கள் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி வந்து பாருங்கள், அதிகமான விமானங்கள் வந்து இந்த அக்டோபர் 31 வரையும் இயக்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த விமானங்களோட பட்டியலெலாம் நான் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 16 நாடுகள் இந்த வெப்சைட்டில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த நாடுகளோடலாம் இந்தியா வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் அந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து தர்றேன். ஏன்னா நீங்கள் வந்து எந்தெந்த நாடுகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற தெளிவான டீட்டெயிலை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வேலிடிட்டியான விசா யாரெல்லாம் இந்த நாட்டோட வச்சுருக்கீங்களோ அவங்களாம் வந்து உங்களுடைய கம்பெனி அல்லது ஸ்பான்சரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏர் இந்தியா வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து பயணம் செய்வதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. ஸோ அதற்காக நான் வந்து சொல்கிறேன். மற்றும் சில நாடுகளுடன் வந்து இந்தியா ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போடாட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு விமானங்கள் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான பட்டியலாம் ஆல்ரெடி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. மற்றும் வந்து பல்வேறு நாடுகளுடன் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போடுவதற்காக பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டுள்ளன. அதற்கான அறிவிக்கை வந்தவுடனும் நான் தகவலை வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.